வெறும் 6300 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் வேற எந்த பிராண்டும் கொடுக்காத ஸ்பெசிஃபிகேஷனில் இன்ஃபினிக்ஸ் அவங்களோட நியூ ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கணும்னு நினச்சாலே நம்ம மைண்டுக்கு வரது எல்லாமே இந்த பிராண்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும்போது அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், அவங்க சர்வீஸ் நல்லா பண்ணுவாங்களா, அந்த காலத்துக்கு அது ஒர்த்தாக இருக்குமா, இப்போ வாங்குகிற ஃபோனு ஒரு 2 வருஷத்துக்கு நல்லா உழைக்குமான்னு நிறைய கேள்வி நம்மக்கிட்ட இருக்கும். இன்ஃபினிக்ஸ் ஒரு புது பிராண்டு கிடையாது, நிறைய வருஷமாக இருக்காங்க. அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே நல்லா தான் இருந்துகிட்ருக்கு, அப்பப்போ சொதப்புவாங்க. பட் ஒரு 6300 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் இன்ஃபினிக்ஸோட சர்வீஸும் இப்போ எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வளவலன்னு பேசாமல் இந்த ஃபோனில் இருக்க ஸ்பெக்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்பிளே 6.6 இன்ச்சில் நல்லா செங்கல் சைஸுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளேவை தராங்க. இம்ப்ரெசிவான விஷயம் என்னென்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் இந்த டிஸ்பிளே வருது. ஸோ 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் தான் 90 Hz தராங்க. பட் இன்ஃபினிக்ஸ் அவங்களோட 6300 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோனில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் HD+ டிஸ்பிளே தராங்க. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு. ரெண்டாவது விஷயம் இவங்களோட ப்ராசஸர், யூனிசாக்கோட T606 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக யூனிசாக்கோட ப்ராசஸர் எல்லாமே என்ட்ரி லெவல் சிப் தான் இருக்கும், அண்ட் கேமிங் மல்டி டாஸ்கிங்லாம் அந்தளவுக்கு இருக்காது. பட் இந்த ப்ராசஸர் ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும், அண்ட் கேம் ஆடாதவங்களுக்குலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லாவே யூஸ் ஆகும். மூணாவது விஷயம் என்னென்னா 3 GB RAM 64 GB ஸ்டோரேஜ். பொதுவாக 2 GB RAM 32 GB ஸ்டோரேஜ் தருவாங்க, இல்லை 4 GB 64 தருவாங்க. இந்த நடுவில் இருக்க 3 GB RAM வேரியண்ட்டையும் மறந்துடுவாங்க. ஸோ 3 GB RAM 64 GB ஸ்டோரேஜ் கொடுக்கும்போது அந்த காசுக்கு அது ஒர்க்காகவும் இருக்கும். மற்ற விஷயம்லாம் பார்க்கும்போது இந்த 5000 mAh பேட்ரி அண்ட் அவங்களுடைய அதே 13 MP பேக் கேமரா, 8 MP ஃப்ரண்ட் கேமரா, இது எல்லாமே வந்து ஆவரேஜாக எல்லா ஃபோன்லேயுமே இருக்குது தான். அண்ட் இவங்களோட டிசைன் பார்த்தீங்கன்னா சிங்கிச்சான் அது எப்பவுமே எனக்கு பிடிக்காது. ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் நெகட்டிவ்னு பார்த்தா இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம்.